நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் உரைக்கிறான் மச்சான். பாதிக்கப்பட்டவனுங்களை பேனாக தான் செய்வானு. என்னடா பண்ணலாம்? போட்டு பார்த்துடலாம். அவங்கள நம்மளான்னு மன்னிப்பு கிணிப்புலாம் கேட்க சொன்னானுங்க. பெரிய ஆயிடுவோம் மச்சான். மாப்பிள்ள உன் ஜாலியாக நிற்கிறானடா. எனக்கு என்னமோ இது ஆவறதா தெரியும். விடு மச்சான், என்ன பஞ்சாயத்து பண்ணுறானு பார்ப்போம். ஒன் சைடாக சொன்ன ஒத்துக்கலாம், நம்மளே டீல் பண்ணிக்கலாம். கையெல்லாம் பரபரங்குதுடா. ஒருடா டைம் வரட்டும், நம்ம யாருன்னு காட்டுவோம். என்னடா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அங்க என்ன சொல்றானுங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்னடா சொல்றீங்க அண்ணே? தனியா போறேன்னு ஆள் வச்சிருச்சிருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா பொறுமையா இருக்கும். எங்களுக்கு நியாயம் வேணும். ஏய், நாங்க நாலு நாள் டைம் கொடுத்தது கோவத்துல குதிக்காம நிதானமா யோசிச்சு முடிவு பண்ணதான். புரியுதா? நாங்க யார் சைடும் கிடையாது. முதல்ல கை நிட்டு இருந்தவன் தான் பதிலுக்கு அடிச்சோம். சரியா போச்சு, விட்டுற சொல்லுங்க. இருங்கடா. அடிச்சா பதிலுக்கு அடிச்சிடணும். ஆள் வச்சு அடிக்கிறதுல அநியாயம். எல்லாம் பாத்துட்டு ஒண்ணும் சும்மா போக முடியாது. என்னடா மிரட்டுற? இருங்கடா. ஏய், நிறுத்துங்க. சண்டை போறீங்க? அத பேசிட்டு இருக்கோம்ல. சண்டை போறது அஞ்சா பத்து பேர் மண்டோடையும் அஞ்சு பேர் சீட்டு கிளியும். அதெல்லாம் வேணாம் சொல்லி தானே பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கோம். சவுண்டு போடாதீங்கடா, மூடிட்டு இருங்க. ஏய், அவனுக்கு மன்னிப்பு கேட்ட உங்களுக்கு ஓகேவாடா? ஏய், என்னப்பா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வேற எதுவும் வேலைக்காவது நாங்களும் அவங்களும் போட்டு பார்த்துலாம். பார்க்கலாம், வாடா. ஆளு வச்சு அடிச்சது முதல் தப்பு, அதுவும் கார்த்திக் கை நீட்டு அடிச்சது அதோட தப்பு. ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்குடா, அதனால என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அண்ணே, அவனுக்கு வேலைக்கே ஆக மாட்டானுங்க. நீங்க கண்டுக்குங்க, எங்க பிரச்சனை என்ன நாங்களே பாத்துக்கிறோம். அமைதியா இருங்கடா. என்னடா பஞ்சாயத்து கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்க? யார் அந்தக்குள்ள ரொம்ப ஓவரா சவுண்ட் வரும்? கூட்டமா அடிச்சுக்கிட்டா சரி வராது, அப்புறம் மொத்த பேத்துக்கு ஆப்பாயிரும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நீ பெருசா நான் பெருசாங்கிற பிரச்சனை தானே? அப்ப ஒழுங்கா இந்த பிரச்சனைய வேற மாதிரி எப்படி முடிக்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்க. கிரிக்கெட் மேட்ச் ஓகே எங்களுக்கு, கிரவுண்ட்ல போட்டு பார்த்தறலாம். அவங்களா இல்ல நாங்களான்னு? ஐயய்யா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எதுக்கு தலைய சுத்தி மூக்க தொட்டுக்கிட்டு? அசோக், அம்மா இருந்ததா சொல்றேன். பைக் ரேஸ் வச்சுக்கலாமா? போலீஸ் சொல்ல ஜாஸ்தி, அது முடியாது. வேற ஏதாவது வச்சுக்கலாம். வேற எதுவும் வேலைக்கு ஆகாது, நாங்களும் அவங்களும் போட்டு பார்த்தறலாம். அதுக்கு எதுக்கிட்ட எங்களை வர சொன்னீங்க? அன்னைக்கே ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதானே? ஏய், எது வேணாலும் பண்ணுங்க. போலீஸ் கட்டியும் பிரின்சிபல் கட்டியும் இந்த விஷயம் போக கூடாது, அவ்வளவுதான் நாங்க சொல்றது. அப்ப என்னதான் வழி? விட்டு தொலைங்களா. இனிமே அந்த பசங்க உங்க வம்புக்கு வர மாட்டானுங்க. அண்ணா, ஆள் வச்சு அடிச்சிருக்கானுங்க, பாதிக்கப்பட்டது நாங்க. அப்படிலாம் சும்மா விட முடியாது. உயிர் போயிருந்தா திருப்பி வந்திருக்குமா? இப்ப என்னதான்டா பண்ணுறீங்க? கார்த்தி, நீயே சொல்லு. ஒன் டு ஒன் நேரா மோதி பாத்திரம். நாங்க ரெடி. எங்களுக்காக மொத்த காலேஜும் அடிச்சுக்க வேண்டாம். எங்கள் சைட்லேருந்து ஒரு ஆள், அவங்க சைட்லேருந்து ஒரு ஆள், யார் பெஸ்ட்டுன்னு மோதி பார்த்தா. ஏய், என்ன கிரவுண்ட் அடிச்சுக்க போறீங்களா? அவங்களுக்கு ஓகேனா எனக்கு பாக்ஸிங் ஓகே. யார் யாரை நாக் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? விடுங்கன்னா கேட்க மாட்டேன்னீங்க. அதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறது? என்னடா உங்களுக்கு ஓகேவா? டபுள் ஓகே. ஆனால் தெளிவாக சொல்லிடுங்க, நாங்கள் தைச்சா வருஷம் பூரா ராகிங் இருக்கோம். நாங்கள் சொல்கிறத அவங்க செய்யணும். மாட்டானுங்க, அடி ஓத தான். ஆனால் நாங்கள் ஜெயித்தோம், அதுக்கப்புறம் சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. அவங்க எங்கள் வழிக்கே வரக்கூடாது. ஏய், உங்கள் சைட்லேருந்து யாரை மோத போகிறது? பாஸ் தான் ஃபைட் பண்ண போகிறான். உங்கள் சைடில் யாரா? நான் வரேன். வேணாம் மச்சான், நான் வாங்கினதை நானே திருப்பி கொடுக்குறேன். இந்த நிலைமையில் எப்படிடா? பாலங்கிறது உடம்புல இல்லடா, இங்க இருக்கு. ஏய், ரெண்டு பேரும் வாங்கடா. ராசன் கிளப்ல இந்த வீக்கெண்டு பெட் மேட்ச். வாசுவும் கார்த்திகும் ஒன் டு ஒன் பாக்ஸிங் கோர்ட்ல மோதிக்க போறானுங்க. வாசு ஜெயிச்சா ஜூனியர்ஸ் எல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லா சீனியர்ஸ் சொல்றதை கேட்டு நடக்கணும். அதே காத்தி ஜெயிச்சா சீனியர்ஸ் யாரும் ஜூனியர்ஸ் தொந்தரவு பண்ணக்கூடாது. மீறி ஏதாச்சும் நடந்தது உள்ள பூந்து நாங்களே அடிப்போம், ஓகேவா? நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஒழுங்கா கையை குத்துட்டு இப்ப பிரிஞ்சு போங்க. வர சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு கிளப்ல சந்திக்கலாம்.